அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நேற்றைய தினம் டிஆர்பி கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிற ஒரு புதிய பதவி உருவாக்கப்பட்டு அதற்கு ஒரு ஐஏஎஸ் அதிகாரி வந்து நியமிச்சிருந்தாங்க. இது ஏற்கனவே டிஆர்பி மறுசீரமைப்பு அப்போ நம்மளுக்கு வெளியிடப்பட்டிருந்தது தான். அதனை ஏற்றுக்கொண்டிருந்தாங்க கவர்மெண்ட்டுமே. அதற்கு இப்போ ஐஏஎஸ் அதிகாரி வந்து நியமனம் செஞ்சுருக்காங்க. அதே போல் ஸ்பெஷல் செக்ரட்டரி டு கவர்மெண்ட் ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு ஐஏஎஸ் அதிகாரி நியமிச்சிருக்காங்க. இது வரவேற்கக்கூடிய விஷயம்தான். கண்டிப்பாக தேர்விற்காக படித்து கொண்டிருப்பவர்களுக்கு இது ஒரு நல்ல நம்ம ஒரு தொடக்கமாக நம்ம எல்லாம் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த 2023 ஆண்டில் பல்வேறு வகையான போட்டித் தேர்வுகள் டிஆர்பி மூலமாக நடத்தப்பட உள்ளது. இது வந்து நிச்சயமாக நம்ம வந்து ஒரு தேர்வுக்கு படிச்சிட்ருக்கவங்களுக்கு வந்து ஒரு நல்ல தொடக்கமாக இருக்கும்னு தான் நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா அவங்க வந்து இந்த சிலபஸ் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு சொல்லியிருந்தபடி இப்போ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் வந்து இந்த ப்ரொஃபஸருக்கு வந்து சிலபஸ் ஃப்ரேம் பண்ணுறதுக்கெல்லாம் சொல்லிட்டாங்க. அதே போல் ஒவ்வொன்றுமே அவங்க என்னென்ன சொன்னாங்களோ எல்லாமே துரிதமான நடவடிக்கைகளை வந்து கண்டிப்பாக மேற்கொள்வாங்க. அதே போல் இந்த வழக்குகள் வராத வரையும் இந்த ஏன்னா இப்போ நிறையவுக்கு கேஸ் அதிகமாக வருது. அதுவும் அது என்ன எதனால் வருது அப்படிங்கிறதுக்கெல்லாம் தான் இப்போ மாவட்ட அளவிலையும் கமிட்டி நிறைய விஷயங்கள் வந்து அந்த டிஆர்பி மறுசீரமைப்பில் வந்து சொல்லியிருந்தாங்க. சிலபஸ் வந்து நம்ம ஃப்ரேம் பண்ணுறது 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாற்றலாம், இல்லைனா 2 ரெக்குயர்மெண்ட்டுக்கு அப்புறம் மாற்றுவோங்கிற மாதிரி தொடர்ச்சியாக சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக இந்த ஆண்டு வந்து நிறைய போட்டித் தேர்வுகள் வந்து நம்மளுக்கு நடைபெற உள்ளது. எல்லாமே ஒரு நியாயமான முறையில் நடைபெறும் அப்படின்னு நம்ம எல்லாருமே உறுதியாக நம்பலாம். தேர்வுக்கு படிச்சுட்டு இருக்கவங்களாம் நம்பிக்கையோடு முயற்சி செய்யுங்க. இந்த 2023 ஆண்டு நிச்சயமாக நீங்கள் வந்து நம்மளுக்கு டிஆர்பியில் நடத்தக்கூடிய எல்லா எக்ஸாம்லேயுமே கண்டிப்பாக உங்களால் பாஸ் பண்ண முடியும். தன்னம்பிக்கையோடு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க, சரிங்களா? இப்போ நம்மளுக்கு மேன் பவரும் டிஆர்பி போர்டில் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் மோஸ்ட்லி இனிமேல் நம்ம அந்த துரிதமான நடவடிக்கை இருக்குங்கிறதுல நம்பலாம். ஏன்னா ஒரு தேர்வு வைத்து அதில் கிட்டத்தட்ட 1 இயர் ஆகிடுது நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக அந்த ப்ராசஸ் முடிகிறதுக்கு. ஆனால் கண்டிப்பாக இனி வரக்கூடிய காலங்களில் அப்படி இருக்காதுங்கிறத நம்ம உறுதியாக நம்பலாம். அதனால் எல்லாருமே இந்த 2023 ஆண்டுக்குள் நீங்கள் உங்களுடைய இலக்கை அடைவதற்கு கல்விக்கண் சேனல் சார்பாகவும் என் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி.